முன்னணி நடிகையான சமந்தா பிரபல தெலுங்கு நடிகரான நாகார்ஜுனாவின் மகனும் நடிகருமான நாக நாகச்சை காதலித்து மணந்தார் நட்சத்திர ஜோடிகளாக வலம் வந்த இருவரும் அண்மையில் மனம் ஒத்து பிரிவதாக தங்களுடைய விவாகரத்தை அறிவித்தனர் இந்த நிலையில் தன்னுடைய விவாகரத்து குறித்து பேட்டி ஒன்றில் சமந்தா பேசியுள்ளது வைரலாகி வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தெலுங்கு படம் ஒன்றில் இணைந்து நடித்ததன் மூலமாக நண்பர்களாக பழக துவங்கிய சமந்தா நாகச்சையா இருவரும் காதலிக்க துவங்கினார்கள் அதன் பின்னர் இவர்களது காதல் விவகாரம் வெளியே வர துவங்கியதும் இரு வீட்டார் சம்மதத்துடன் கோவிலில் மிக பிரம்மாண்டமாக இவர்களுடைய திருமணம் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்தது திருமணத்திற்கு பின்னரும் சமந்தா தொடர்ச்சியாக படங்களில் நடித்து வந்தார் இந்த நிலையில் இருவரும் பிரிந்து வாழ முடிவு செய்துள்ளதாக தங்களின் விவாகரத்தை அறிவித்தனர் அதன் பின்னர் சமந்தா மீண்டும் படங்களில் நடிக்க தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தி வருகிறார் இந்த நிலையில் தன்னுடைய விவாகரத்து பிரிவு குறித்து பேட்டி ஒன்றில் சமந்தா பேசியுள்ளது ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதில் சமந்தா கூறியதாவது ஆரம்பத்தில் நான் மிகவும் பலவீனமானவள் என்று நினைத்தேன் விவாகரத்து பிரிவால் நான் நொறுங்கி இறந்து விடுவேன் என்று கூட நினைத்தேன் நான் இவ்வளவு வலிமையானவளாக இருக்க முடியும் என்று நான் நினைக்கவில்லை இன்று நான் எவ்வளவு வலிமையாக இருக்கிறேன் என்பதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் ஏனென்றால் நான் இவ்வளவு வலிமையானவள் என்பது இதற்கு முன் எனக்கு தெரியாது இவ்வாறு நடிகை சமந்தா பேட்டியில் தெரிவித்துள்ளார்